யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான மரத்தினுடைய பெயர் வந்து சீதா அசோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீதா அசோக் அப்படின்ற பெயர் வர்றதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராவணன் சீதா பிராட்டியை வச்சுருந்த இடத்துல இந்த மரம் இருந்ததா சொல்கிறாங்க. இந்த மரத்துக்கு சாரோலஸ் ட்ரீ அப்படின்றும் ஒரு பெயர் இருக்குது. அதாவது இந்த மரம் இருக்கிற இடத்துல கவலையே இருக்காது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதுக்கு பிறகு இதை வந்து தமிழில் வந்து அசோகம் அப்படின்னு சொல்கிறாங்க, மலையாளத்தில் ஹேம புஷ்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பொட்டானிக்கல் நேம் பார்த்திங்கன்னா சராக்கா அசோகான்றது. பொதுவாக இந்த மரத்தை வந்து அழகுக்காகவும் வளர்க்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் மூலிகைக்காகவும் இதை வளர்க்குறாங்க. இதனுடைய பார்க் இருக்கு இல்லையா, அதனுடைய கிளைகளில் உள்ள அந்த தோலை எடுத்து அதை வந்து அவங்க ஒரு ஆயுர்வேதிக் டானிக்கு தயாரிக்கிறாங்க. அதாவது அசோகரிஷ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுர்வேதிக் டானிக் வந்து இதிலேருந்து தயாரிக்கிறாங்க. அந்த டானிக் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான மாதவிடாய் சுழற்சிக்குள்ள குறைகள்லாம் நீக்கக்கூடியதாட்டு இருக்குது. மற்றபடி இதை சொல்லலாம் அப்படின்னா எப்படின்னா, குடல் சம்மந்தமான எல்லா நோய்களுக்கும் வந்து இது ஒரு நல்ல மருந்தாட்டு இது பயன்படுது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தொப்பை குறையிறதுக்கு, அப்புறம் பைல்ஸுக்கு, அப்புறம் அல்சருக்கு, நெஞ்சரிசல், குடல் சம்மந்தப்பட்ட இது மாதிரியான நோய்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு அருமருந்தாக காணப்படுது. இந்த மரக்கன்று வளர்க்குறது ரொம்ப சுலபந்தான். இது விதை வழியாக நாம் வந்து இதை வளர்த்துடலாம். ஏன்னா இந்த இதில் காய் பார்த்துருப்பீங்க இல்லையா, இதில் மரத்துலேயே நீங்கள் பார்க்கலாம், சின்ன சின்னதாக பட்டையாட்டு ஒரு காய் காய்க்குது. அதில் உள்ள விதை எடுத்து நம்ம விதைச்சோம்னா அழகாட்டு இந்த குறு மரத்தை வளர்த்துடலாம். அது மட்டும் இல்லை, நல்ல வடிகால் வசதி உள்ள செடி தொட்டியில் வச்சு கூட இதை வளர்க்கலாம். கொஞ்சம் பெரிய செடி தொட்டியாக வச்சுக்கிட்டோன்னா அதுலேயே நம்ம வச்சு வளர்க்கலாம். பார்க்கறதுக்கு அந்த இட்லிப்பூ மாதிரியே இருக்குது பார்த்திங்களா, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். மரம் முழுக்க பூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நல்ல வறட்சி தாங்கி வளரக்கூடிய தன்மையுள்ளே ஒரு மரமாக இருக்குது. அதனால் இதை வந்து வளர்க்குறது ரொம்ப பெரிய பராமரிப்பெல்லாம் அவசியம்ன்றது கிடையாது, ரொம்ப சுலபமாக இது வளர்ந்துருது. எப்படி சொல்லலாம், அதாவது தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு முறை நம்ம ஊற்றினா கூட போதும், அழகாக இந்த மரம் வந்து செழிப்பாக நிற்குது அப்படின்னு சொல்லலாம். தேவையான அளவுக்கு நம்ம உரம் போட்டோம் அப்படின்னா, அதாவது செடி தொட்டியில் வைக்கிறோம் அப்படின்னா சாண உரம் எல்லாம், அப்புறம் வந்துட்டு நல்லா பூக்கிறதுக்கு கோழி கழிவுகள் இந்த மாதிரியான உரம் போட்டோம் அப்படின்னா நிறைய பூக்களை இதில் நம்ம பூக்க வைக்கலாம். இதை இந்த ஸ்டெம்ஸ் மட்டும் இல்லை, இதனுடைய பூக்களும் மூலிகை குணம் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.